அபத்தாசமய வாசகருக்கு வணக்கம்ப்பா. இப்போ நம்ம கர்ப்பமாக இருக்குமா அப்படிங்கிறத உறுதி செய்யறதுக்கு நம்ம கடையில், அதாவது மெடிக்கல் ஷாப்பில் வந்து பிரகடசி கிட்டுனே விற்கிதுப்பா. அதை வாங்கி நம்ம எப்படி உறுதி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம்ப்பா. முதல் அதை வாங்கிட்டு வந்துருங்க, கடையில் நல்ல தரமானதே கிடைக்குது. இப்போ நான் அது மாதிரி மெடிக்கல் ஷாப்பில் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ உள்ளுக்கிறது அது மாதிரி எடுத்துக்கோங்க. அது உள்ள ஒரு கவரில் வச்சுருப்பாங்க, அதை ஓப்பன் பண்ணி வெளியே எடுத்துக்குவோம். பாருங்கள், உங்கள் கண் முன்னாடி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் வாங்கி வச்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து நம்ம என்னென்ன எப்படி செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்கப்பா, அதை நீங்கள் படித்து பார்த்துக்குங்க. இப்போ அதை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க கிட்ட நம்ம வெளியே எடுத்துருவோம்ப்பா. இப்போ நம்ம அதை எடுத்தாச்சு. இதை என்ன செய்யணும்ப்பா, நம்ம காலையில் நம்ம முதல் யூரின், காலையில் எந்திரிச்சோன்னே தூங்கி எந்திரிச்சோன்னு போகிறோம் பார்த்தீங்களா, அந்த யூரினத்தை எடுத்து நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அந்த கவருக்குள்ளேயே இப்போ ஃபில்லர் மாதிரி வச்சுருப்பாங்கப்பா, அந்த ட்ராப்பருங்கிறாங்க, அதையும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம எடுத்து வச்சுக்குவோம். இந்த அந்த பாருங்கள் கிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அதில் ஒரு முன்னாடி ஒரு சின்ன ஓட்டம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஹோல் மாதிரி இருக்காங்க, அதில் தான் நம்ம வந்து எடுக்கிற யூரினை ஃபஸ்ட்டு நம்ம அதில் விட்டு பாஸ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு யூரின் நம்ம எடுத்து வச்சாச்சு. நீங்கள் என்னென்னா ஒரு சின்ன ஒரு டப்பால் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ட்ராப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கோங்க. அதில் ஹோல் இருக்கும், அதை வச்சு அந்த ஃபஸ்ட்டு யூரின் எந்திரிச்சோடையும் மறக்காமல் ஃபஸ்ட்டு யூரினை எடுத்து இந்த ட்ராப்பர் மூலயமா நம்ம எடுத்துக்குவோம். கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு சொட்டு இருக்கிற மாதிரி எடுத்தாலே போதும்ப்பா. அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இதை எடுத்து நம்ம நல்லா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. அந்த ப்ரெக்னன்சி கிட்டில் அந்த சின்ன ஓட்டை மாதிரி ரவுண்டாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது வழியே ஒரு ரெண்டு மூணு சொட்டு விடணும்ப்பா. பாருங்கள், ஒன்று ரெண்டு ஒரு மூணு சொட்டு விட்டால் போதும். அப்படியே அந்த அந்த ரவுண்டிலேருந்து அந்த பக்கத்தில் இருக்க அந்த நீளமான இது இடத்துக்கு வந்து அந்த யூரின் வந்து பாஸ் ஆகி வந்துடும். வரும்போதே நம்மளுக்கு வந்து நம்ம ரெட் கலரில் வந்துடும்ப்பா, அதுதான் நம்மளுக்கு குறி. பாருங்கள், அந்த ரெட் கலரில் வந்துக்கிட்டு இருக்கு. இப்படி வந்த பிறகு என்ன செய்யணுமா, நம்மளுக்கு வந்து கோடு வந்திருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஒரு கோடா ரெண்டு கோடான்னு பார்க்கணும். ஒரு கோடு வந்திருக்குன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு நம்ம வந்து கர்ப்பத்தில் இல்லை, அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தெரிவிக்குது. அதுவே ரெண்டு கோடாக வந்துச்சுன்னா நம்ம கன்ஃபார்மாக கர்ப்பமாக இருக்கோம் அப்படிங்கிறத உறுதி. இப்போ உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி காமிச்சிருக்கு பார்த்தோம்னா, பாருங்கள் கோடு வந்து ஒன்றே ஒன்றுதே காமிச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து உறுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இப்படி காமிச்ச உடனே நீங்கள் ஒன்றும் பயப்படக்கூடாதுப்பா, என்னடா ஒரு கோடு தான் வந்துருக்கோன்னு சொல்லிட்டு திருப்பி இன்னொன்று ஒரு பத்து நாள் அவகாசம் விட்டு திருப்பி இன்னொரு கிட்டை வாங்கி நம்ம இன்னொரு தடவை அந்த மாதிரி கிட்டை வாங்கி அந்த மாதிரி இதே மாதிரி ஃபஸ்ட்டு யூரின் எடுத்து இதே மாதிரி ட்ரா பண்ணி நம்ம காமிக்கணும்ப்பா. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் ஒரு கோடு வந்திருக்கா ரெண்டு கோடாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பாருங்கள், அதில் வந்து ரெண்டு கோடாக வந்திருக்கு. அப்போ நமக்கு வந்து நம்ம கன்ஃபார்மாக நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் அப்படிங்கிறத அர்த்தம். இப்போ நான் வந்து உங்களுக்கு வாங்கி காமிச்சதும் வந்து ஒரு சாம்பிளுக்காண்டி உங்களுக்கு வாங்கி காமிச்சப்பா, மேலே இருக்க அந்த ஒயிட் கலர் வந்து நான் உங்களுக்கு வாங்கி காமிச்சது. இப்போ கீழே இருக்கிறது பார்த்துக்குங்க. இப்போ எங்கள் வீட்டில் இது இருந்தது, முதல்ல நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தது பத்திரமா வச்சுருக்கோம். குழந்தைங்களுக்கு முத நம்ம பார்த்தது அப்படினால அதை ஞாபகமாக வச்சுக்கிட்டோம். அதைத்தையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்கள் கன்ஃபார்மாக நம்ம இருக்கோமா கன்சீவாக இருக்கோமா அப்படிங்கிறத நீங்கள் உறுதி பண்ணிக்கலாம்ப்பா. மேலே இருக்கிறது வந்து பார்த்தோம்னா வந்து உங்களுக்கு உறுதி இல்லைன்னு அர்த்தம். ரெண்டாவது காமிச்சதும் உறுதி இல்லைன்னு தான் அர்த்தம். அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ கீழே இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டாவது ரோஸ் கலர் பார்த்தீங்களா, அது வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம மாசமாக இருக்கோம் கர்ப்பமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதி செஞ்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதை. இதை ஒரு சில பேர் என்ன செய்வாங்க, ஒரு கோடு தானே வந்துருக்குன்னு சொல்லிட்டு பயப்படுறேன்னா கொஞ்சம் அஞ்சு நாள் பத்து நாள் பொறுமையாக இருந்து திருப்பி அதை கிட் பண்ணி கிட்ட வாங்கி நம்ம யூஸ் பண்ணோம்னா கரெக்டாக நம்ம நம்மளுக்கு என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு போகும். இந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்த்துங்க, செஞ்சு பாருங்கப்பா. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. நன்றி, வணக்கம்.